சுற்றி போயிட்டுருக்கு பாருங்க. பிடிக்க போகுது. இன்றைக்கி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 தீக்குச்சி வந்துருக்கு. இந்த பெட்டியில் எப்படி 12,000 தீக்குச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ ஒரு கணக்கு பண்ணேன், அதில் வந்து ஒரு 12,000 தீக்குச்சி தான் கணக்கு வருது. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேசன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். அதாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா 12,000 தீக்குச்சி விசஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ. ஸோ எப்போதும் போல வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட தீக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கிடலாம். ஒரே முழு பண்டலாக இருக்குது. தெரியல, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ண போகிறோம். நம்மளோட தீக்குச்சி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்மையாக வந்து அடிக்கியாச்சு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக் இருக்குது, 2 எக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முழுசாக இருக்கட்டும். இன்னொரு எக் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினிய பாலிசில வந்து சுற்றி வைப்போம். இந்த எக் வந்து நார்மலாக இருக்கட்டும், இந்த எக் வந்து அலுமினிய பாலிசில வந்து நல்லா சுற்றி வந்து வச்சுருவோம். இப்படி என்ன தான் நடக்கும்னு சொல்லிட்டு பாக்கு கல்லு குண்டு போல இருக்கியா அப்படியே இருக்கட்டும்.
ஸோ ஓகே, நம்மளுடைய ஃபயரை வச்சு விட்ருவோம். எங்கே தீப்பெட்டியை காணும்? இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபயர் வச்சாச்சு. வேறு லெவலாக அந்த போய்கிட்டு இருக்கீங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடி பிடி நெட்டுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக போயிட்டு, கிட்ட வரப்போது நம்ம லாங்கில் போயிடலாம். என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது தெரில. எக்கு வந்து செம்மையாக திரி போயிட்டுருக்கு பாருங்க. பிடிக்க போகுது. நம்மளோட எக்கை வந்து பாருங்கள், என்ன அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மாறிக்க பாருங்கள், அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாறியாக மாறி இருக்குது. என்னென்னு எனக்கே தெரியல. இது பொங்கி ஊற்று, நம்ம அலுமை பால் சீட்டு வச்சோம்ல, அலுமை பால் சீட்டு வந்து தனியாக வந்துக்கிட்டு வந்துருச்சு. பட் எக்கு மட்டும் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். என்ன அது, ஒரு வேளை இது வேலை எக்கு ஆம்லெட்டாக இருக்குமோ, எக்குக்குள்ளே ஆம்லெட் ஆகிருமோ, என்னென்னே தெரில. ஒன்று எடுத்து பார்ப்பாங்கட்டு. இங்கே பாருங்கள், ஆம்லெட் மாதிரி உள்ளேருந்து பொங்கி வந்திருக்கு. பட் ஓடெல்லாம் உடையலை, அவ்வளோ சீக்கிரம் உடையலை, எரிஞ்சிருச்சு போல். நம்மளோட தீக்குச்சி இன்னுமே அனைத்து அந்தளவுக்கு பயங்கரமாக எரியுது பாருங்களே. ஆனால் எக்கு இந்த மாதிரி நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கல. சூப்பர். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. எக்கு நெருப்பு வச்சா இப்படி தான் வெடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்காமல் டிஸ்லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நினைச்சிங்க மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டைம் வாட்சிங் டைம் பா சப்ஸ்கிரைபர்ஸ்.